ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம். ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகலையா? போனாங்களா இல்லையா? என்னுடைய தலைவர் இருந்தபோதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாங்களே. நாட்டு மக்களுக்கு ஒரு தரவில் தான் இருப்பு தான் கண்ணுக்கு தெரியுது. சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல. இவர்கள் தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போவாங்க ஊர்வலமாக. ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இருந்தால் கவலைப்படுதில்ல, அதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கல்ல. இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார். அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் உத்தரவு போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கையில் இல்லையா சொன்னாங்க. இதை விட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னங்க இருக்குது? இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது? இப்போ என்ன செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 5 மாணி கோரி கொண்டாடுறாங்க. வேடிக்கையாக இருக்குது. எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்குது. வெக்கக்கேடான விஷயம். ஒரே நாளைக்கு 5 மாணி கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி பேச முடியும்? ஆக ஏதாவது ஒரு மாணி கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும். சம்பிரதாயத்துக்கு நடத்துகிறாங்க, இல்லை என்ன சட்டமன்றமாக நடத்துகிறாங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னாங்க. வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் ஆனால் கூட 100 நாள் வராது. 5 ஆண்டுகள் நிறைவேற்றாலும் கூட 100 நாள் வராது. அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த டெல்லி பயணத்தின் மூலமா அதிமுக கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும். அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஆளுநர்கள் இதை ஆழமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது, மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவர்கள் மனு அளித்தனர். அதாவது அவர் ஆர்டர் போடுறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா அவர் கடுகளையோடய நடந்துக்கிறாரு. அவர் அரசியலில் பேசிகிட்டு இருக்காரு. ஆசனில் வந்துட்டு அரசியலில் பேசுகிறாரு. சபாநாயகர் மாதிரி இருப்பதாக எங்களுக்கு தெரியல. அவரை மதிக்கிறோம், அந்த இருக்கையை மதிக்கிறோம், அந்த ஆசனத்தில் அமர்ந்த சபாநாயகரை மதிக்கிறோம். ஆனால் சபாநாயகர் அதற்கு தகுந்தார்கள் நடந்து வந்தார். அதில் வந்துட்டு அரசியல் பேசிகிட்டு இருக்கார். நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்னமோ நினைக்கிறாங்க, என்னமோ ஆட்சி இருந்தால் சர்வாதிகாரி மாதிரி நினைக்கிறாங்க. இது தப்பு. மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனையை தீர்க்கின்றதோ ஒரு நல்ல அரசாங்கம். மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக சரியான முறையில் அணுகி சட்டமன்றத்திலே அதை கொண்டு வருவதுதான் எதிர்க்கட்சியுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய கடமை. அதை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம். விதம் ஆரம்பத்தில் எங்களை கொடுக்கவே இல்லையே. இவ்வளோ திட்டம் போட்டு செய்கிறாங்களே. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்கே முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க? அது மட்டும் இல்லை, நாங்கள் பேசுவதற்கு எங்கே அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வர முடியல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேற்று அந்த விதியின்படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சி இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கின்றார்கள். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. ஏன் இதுதான் 56 விதியில் இருக்குல்ல, அனுமதிக்கு வேணும் தானே? இல்லை மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லையில்ல, ஏன் அஞ்சுக்கிறாங்க? ஏன் அனுமதி கொடுங்க. ஏன்னா அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நேற்று தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ரைட், கேள்வி நேரத்தின் போது
எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி 15 நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா? எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான். சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி. நேற்று இதெல்லாம் முதலமைச்சர் 15 நிமிஷம் இதுக்கு பற்றி விளக்கம் கொடுக்குறார் கேள்வி நேரத்தின் போது. அப்போ இந்த விதி எங்கே பின்பற்றினாங்க, எந்த மரபை எங்கே பின்பற்றினாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆக இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது, நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க, பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எழுப்புகிறோம். எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நிற்கின்றது. ஒரு ஜனநாயக படுகொலையை இப்பொழுது பார்க்கப்படுகிறது. மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க இந்த ஜியோ காப்பி, ஜியோ நம்பர், பாரு இந்த ஜியோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கன்னு சொல்றாங்களே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 20/12/2020 அன்று நாங்கள் அரசாணை வெளியிட்டு அந்த பணியில் துவங்கியிருக்கிறோம். அதோடு இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில் இது அமைக்கப்பட்டது. இது ஜியோ, ஜியோ நம்பர் சொல்லுங்க. ஜியோ நம்பர்லாம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாத ஜியோ நம்பர் எம்எஸ் நம்பர் 99, அதாவது வருஷம் 21/12/2020 அன்று இந்த ஜியோ போட்டாச்சு. ஏற்கனவே இந்த பணியை நாங்கள் துவங்கிட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.